வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்தாரு பாத்தீங்களா, அது மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரஸ் மீட் முடிஞ்சு 2 நாட்கள் வந்து ஆயிடுச்சு, இன்னைக்கு வந்து 3வது நாள். இருந்தாலும் அதை பத்தி தான் நிறைய பேர் இன்னும் டிபேட்டை வந்து நடத்திட்டு இருக்காங்க. பிஜிஆர் எனர்ஜி தொடர்பாக அண்ணாமலை அவர்கள்ட்ட அந்த ஆதாரம் இருக்கா, தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறீங்களே, ஆதாரத்தையே கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு புதிய தலைமுறையை சேர்ந்த ஒரு நிருபர் வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காரு. அந்த நிருபர் கனிமொழி அவர்கள், திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் கூட உட்கார்ந்து பேசுற மாதிரியான ஒரு புகைப்படம் ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது. அப்ப திமுகவை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்னா உட்கார்ந்து அமைதியாக பொறுமையா வந்து பேசுறீங்க, இதுவே அண்ணாமலை அவர்கள் அப்படின்னா அவரை வந்து எப்படியாவது மாட்டி விடணும், அவரை டார்கெட் பண்ணியே கேள்விகளை வந்து கேட்கறீங்களே அப்படின்னு பாஜகவை சேர்ந்தவர்கள் ஒரு பக்கம் அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி கேள்விகளை வந்து கேட்டுக்கிறாங்க. இப்ப நம்ம மெயின் டாபிக் குள்ள வரலாம். என்ன மெயின் டாபிக் அப்படின்னா, நீங்க வந்து ஆதாரத்தையே கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு அந்த நிருபர் கேட்டார் பார்த்தீங்களா, உடனே அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, முடிச்சுட்டு நீங்க வந்து என்னுடைய சேம்பருக்குள்ள வாங்க, நான் ஆதாரத்தை கொடுக்குறேன், நீங்க உங்களுடைய சேனல்ல 30 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் அதை ஒளிபரப்ப தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்டாரு. அதற்கு அந்த நிருபர் வந்து ஓகே நாங்க ஒளிபரப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சவாலை வந்து ஏத்துக்கிட்டாரு. இப்ப என்ன பண்ணணும், அந்த பிஜிஆர் எனர்ஜி தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் கொடுத்த அந்த டாக்குமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்டை புதிய தலைமுறை சேனல்ல ஒளிபரப்பு வந்து பண்ணணும். ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். ஆதாரத்தை கொடுங்க நாங்க வெளியிடுறோம், எங்களுடைய சேனல்ல ஒளிபரப்புறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்ட அந்த நிருபர் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் நீங்க வரணும், நீங்க வந்து விவாதத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிமாண்ட வந்து முன்வைக்கிறாரு. உடனே அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு பதிலாக என்னுடைய கட்சியுடைய பாஜக கட்சியுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய நாராயணன் திருப்பதி அவர்கள் வருவாரு, சோ அவர்கிட்ட விவாதத்தை வந்து நீங்க வந்து நடத்திக்கோங்க, 24 மணி நேரம் இந்த ஆதாரத்தை நாங்க உங்ககிட்ட இப்பயே கொடுத்துறோம், அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு போங்க, 24 மணி நேரம் எந்தெந்த கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை வந்து தயார்படுத்துங்க, நாளைக்கு 7-8 நம்ம வச்சுக்கலாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு விவாத நிகழ்ச்சி மாதிரி நடத்திக்கலாம், இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிட்டாங்க அப்படின்னு நாராயணன் திருப்பதி அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்ப கூட நான் ஒரு டிமாண்டை வந்து முன் வச்சேன், ஃபர்ஸ்ட் இந்த பிஜிஆர் எனர்ஜி தொடர்பான ஆதாரங்களை நீங்க வந்து இன்னைக்கு வெளியிடுங்க, அது தொடர்பாக நான் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கிறேன், உங்களுடைய சேனல்ல நான் வந்து பேசிக்கிறேன், அதன் பிறகு அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு விவாதத்தை வந்து நடத்துங்க, அதுல என்ன தடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் வந்து சொன்னேன், இருந்தாலும் அதை வந்து ஏற்பதற்கு புதிய தலைமுறை நிர்வாகம் தயாராக இல்லை, இவங்களுக்கு பிஜிஆர் எனர்ஜி தொடர்பான அந்த முறைகேடு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வெளியே வந்துருமோ அப்படிங்கிற தயக்கம் இருக்கா, இல்ல ஆளும் கட்சி ஏதாவது அழுத்தத்தை கொடுத்தாங்களா அப்படின்னு நாராயணன் திருப்பதி அவர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. நாராயணன் திருப்பதி அவர்களுடைய இந்த கேள்விகள் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வைகோ அவர்களுடைய மகன் துரை வையாபுரி இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா, பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் இருந்துச்சுன்னா பதில வந்து சொல்லுங்க, இல்லைன்னா பதில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருங்க, அதை விட்டுட்டு அவங்கள வந்து கடுமையாக விமர்சனம் பண்றது, அவங்களை வந்து அவங்க கிட்ட அநாகரிகமாக நடந்துக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு துரை வையாபுரி அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. என்னுடைய புள்ளி விவரம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா, 2022 அதிக அளவு பத்திரிகையாளர்களை சந்தித்த அரசியல்வாதி யாருன்னா அண்ணாமலை அவர்கள் தான், அதிக அளவு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு, அதிக அளவு போராட்டங்களில் வந்து பங்கு பெற்றதும் அவர் தான் 2022. அதனால பத்திரிகையாளர்களை வந்து பார்த்து பயப்படக்கூடிய நபராக அண்ணாமலை அவர்களை பார்த்தா தெரியல. உதாரணத்துக்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அதிக அளவு மிகப்பெரிய டிபேட் வந்து நடக்குது. அந்த டிபேட்ல ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு, மஸ்தான் அவர்களுடைய கொலையை பத்தி நீங்க வந்து பேசுறீங்க, இதுவே ஈசா யோகால வந்து நடைபெற்ற கொலையை பத்தி ஏன் வந்து பேச மாட்டீங்க, எதுக்காக கணிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. டக்குன்னு அந்த ஸ்பாட்ல வந்து அண்ணாமலை அவர்கள் பதில் கேள்வி ஒண்ணு முன்வைக்கிறாரு. என்ன கேள்வி, மஸ்தான் அவர்களுடைய கொலையை பத்தி போலீஸே வந்து சொல்லிருச்சு, அதனால அதை பத்தி நான் வந்து பேசுறேன், ஆனா ஈசா யோகால நடைபெற்றது கொலையா இல்லையா அப்படிங்கறத இன்னும் காவல்துறை சொல்லவே இல்லை. அப்ப இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க எப்படி சொல்றீங்க,
கொலை, ஈசா யோகால நடைபெற்ற கொலை அப்படின்னு வந்து சொல்றீங்க. அப்ப அந்த கொலைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா, தொடர்பு இருக்கா கொலைக்காரர்களோட அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கேள்வி வந்து முன்வைக்கிறாரு. இது ஸ்பாட்ல அடிக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இது சாதாரண விஷயம் கிடையாது. தமிழக அரசாங்கத்தையோ திமுகவையோ ஏதாவது ஒரு மீடியாக்கள் விமர்சனம் பண்ணீங்கன்னா அரசு தொலைக்காட்சி கேபிள் தொலைக்காட்சி இருக்கு பாத்தீங்களா, அதுல உங்களுடைய சேனல் கடைசிக்கு வந்து போயிடும், கடைசி நம்பருக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் போது ஜெயா நியூஸ் ஏதோ ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, நீங்க எந்த சேனல்னே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அவங்க வந்து ஜெயா டிவி ஜெயா நியூஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே அடுத்த நகைச்சுவையாக என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய சேனல் அரசு கேபிள் தொலைக்காட்சியில் ஆல்ரெடி கடைசியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அங்கே ஒரு நகைச்சுவையாக பதில் வந்து கொடுக்கிறாரு. அப்ப இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பதட்டப்பட்டோ பயந்தோ அண்ணாமலை அவர்கள் அணுகல. ஒரு படத்துல கூட ஒரு டயலாக் வரும், என்ன டயலாக் அப்படின்னா, நாம வந்து அவன் வந்து நம்ம கிட்ட மாட்டல, நாம தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கோம், அவங்க கிட்ட மாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும்ல. பத்திரிகையாளர்கள் என்ன நினைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்விகள்ல போட்டு இன்னைக்கு புரட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் நினைச்சிட்டு வந்து போயிருக்காங்க. ஆனா ஒரு ஆளாக அண்ணாமலை அவர்கள் அனைத்து பத்திரிகையாளர்களையும் கதற விட்டுட்டாரு அப்படிங்கறதான் அந்த பிரஸ் மீட்டுடைய ரிசல்ட்டா வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன இந்த டாபிக் பத்தி அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.